الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாபரி மஸ்ஜித் குறித்த தீர்ப்பு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இதற்காக நீங்கள் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு உங்களை இழந்து விடாதீர்கள், அல்லது உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் அடிமையாகி குழப்பங்களுக்கும் கலகங்களுக்கும் வழிவகுத்து விடாதீர்கள். தயவு கூர்ந்து அமைதி காத்து அல்லாஹுடைய விதியை கொண்டு பொருந்தி கொண்டு அடுத்து ஆக்கப்பூர்வமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க மிக பொருத்தமான நேரம் இது. இந்த நேரத்திலே இழந்த ஒரு மஸ்ஜிதிற்காக நாம் கண்டிப்பாக லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகளை மதரசாக்களை உருவாக்குவோம். அதுபோன்று பராமரிப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளை பராமரித்து அதில் தொழுகையாளிகளையும் வணக்கசாலிகளையும் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இன்னும் வருங்காலத்திலே இப்படி மஸ்ஜிதுகள் பாழாகி அது இடிக்கப்படுவதற்கோ அல்லது பிறரிடம் பிறரால் கையகப்படுத்தப்படுவதற்கோ ஆளாகாமல் இருப்பதற்குரிய உரிய பாதுகாப்புகளை செய்வோம். அதுபோன்று அல்லாஹுடைய இது போன்ற அந்த சோதனைகளிலே நாம் எப்படி அமைதி காத்து அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்பதற்கு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக.